ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு வந்து ஒரே எல்லா நேரமுமே வந்து நம்ம வந்து சோறே சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த டைமிங்கில் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரியெல்லாம் நம்ம இங்கே வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாமா சிஸ்டர், நம்மளால் முடியுமா, டைம் இருக்குமா அப்படின்லாம் கேட்பீங்க. எல்லாத்துக்குமே நமக்கு இங்கே வந்து டைம் இருக்கும். ஏன்னா நமக்கு 4 டேஸ் டியூட்டி, 3 டேஸ் ஆஃப் அப்படிங்கும்போது சும்மா தூங்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. எல்லா டைமுமே வந்து நம்மளால் வந்து குக் பண்ண முடியும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு ரெடிமேடாகவே வந்து எல்லா திங்ஸுமே கிடைக்கும். இட்லி மாவாக இருக்கட்டும், தோசை மாவு, அப்புறம் புட்டு மாவு, அரிசி மாவு, எல்லா மாவுமே இங்கே வந்து நமக்கு வந்து ரெடிமேடாக கிடைக்கும். பட் என்ன, ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இங்கே வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சப்பாத்திக்கு அதே மாதிரி அது பேர் என்னது, பரோட்டா. பரோட்டாவும் அதே மாதிரி இங்கே வந்து ரெடிமேடாகவே நமக்கு இருக்கும். அவங்களே போட்டே வச்சுருப்பாங்க, நம்ம அதை ஸ்லைட்டாக வந்து இந்த கல்லில் போட்டு எடுத்தாலே போதும். அந்த மாதிரி இங்கே வந்து இருக்குது. ஆனால் நீங்களே பண்ணுற மாதிரினா நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நீங்கள் வாங்கி பண்ணணும்னா அதையும் நீங்களே பண்ணிக்க முடியும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து மாவு தான் வாங்கி தான் பண்ணுவேன், நானே பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப ரேட் இருக்கும். அதை காட்டில் இது பார்க்கும்போது ஒரு 3 பாக்கெட் நம்ம இது வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை மாவு வந்து எப்படி நம்ம ஆட்டுறது அப்படின்னா, நான் வந்தப்போ வந்து எனக்கு ஏன்னா நமக்கு ஆப்ஷனல் வந்து ஒன்று சோறு இல்லைன்னா இப்படி தான் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 3 வேளையும் நம்ம வந்து சோறே சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. அதனால வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கடையில் வந்து மாவு வந்து வாங்கிப்பேன். ஆனால் நம்ம ஒருத்தராக இருக்கிறனால நமக்கு அது ஓகே தான், ஆனாலும் கொஞ்சம் அதிகமான ரேட்டு தான். அறகுறையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து. அதுக்கப்புறமாட்டிக்கு நான் வந்து மிக்ஸி வாங்கி வச்சேன், ஏன்னா மாவு ஆட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால. நானும் ஆட்டினேன் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பதம் வந்து தெரியல. இப்போ நம்ம கூட அக்காங்க எல்லாமே இருக்கிறதுனால வந்து எவ்வளோ அரிசி போடணும், எவ்வளோ உளுந்து போடணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து சொன்னாங்க. 5 கிளாஸ் அரிசி போட்டு ஒரு 2.5 கிளாஸ் வந்து உருண்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த மாதிரி போட்டு அவங்க வந்து ஆட்டி எனக்கு இன்றைக்கி நான் வந்து ஆட்டியிருக்கேன். அந்த மாவு வந்து மிக்சியிலே தான் ஆட்டியிருக்கேன். எப்படி ஆட்டியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள். நமக்கு வந்து இதில் நிறைய மாவும் கூட கிடைக்குது. இப்போ நீங்கள் அரிசியை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 கிலோ அரிசியே வந்து நமக்கு 35 ரூபா தான். இதுவே வந்து நீங்கள் 3 பாக்கெட் மாவு வாங்கினா போதும், 30 ரூபா வந்து காலியாயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணிங்கன்னா 10 கிலோ அரிசி நமக்கு எவ்வளோ நாள் வரும் தெரியுமா? நமக்கு ஒரு 10 டைமுக்கு மேலேயாவது வந்து மாவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி அதில் வந்து அரிசி இருக்கும். அது 4 பேர் சாப்பிட்றதுனால. இப்போ இதுவே வந்து இப்போ 2 பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப தாராளம், நிறைய நாள் வந்து வரும். அதே மாதிரி உளுந்தும் கூட இங்கே வந்து உருட்டு உளுந்தும் இருக்குது, தொளி உளுந்தும் இருக்குது. அது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து உருட்டு தொளி உளுந்து தான் போட்டு ஆட்டியிருக்கோம் நாங்கள் வந்து. ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் எப்படி நாங்கள் வந்து மாவு ஆட்டியிருக்கோம், எப்படி நீட்டாக பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படி, இதை நீங்கள் இதை பற்றி நீங்கள் யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வந்து உளுந்து வந்து கழுவிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து தொளி உளுந்து தானே, அதனால் வந்து தொளி எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும். அதனால் வந்து அவங்க வந்து உளுந்து வந்து கழுவுறாங்க. இது நானும் கழுவுவேன், ஆனால் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அக்காவே வந்து என்ன செய்கிறாங்கன்னா கழுவிட்டுருக்காங்க. அதை வந்து உளுந்தை வந்து கழுவி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி, அரிசி வந்து அக்கா ஆல்ரெடி கழுவி தான் வச்சுட்டாங்க. நம்ம நைட்டே வந்து ஊற போட்டுட்டோம், நல்லாவே ஊறிடுச்சு, கழுவி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து. ஸோ இப்போ நம்ம ஆட்டுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மிக்ஸி. மிக்ஸியோட பேர் பார்த்தீங்கன்னா இம்பெக்ஸு. இது வந்து ஃப்ரிட்ஜோட வயரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரூமில் வந்து வேறு மாதிரி இருக்குது சுவிட்சு வந்து. அதனால் இது வந்து ஜார், இதோட ஜாரு 3 ஜார் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அதோட பெரிய ஜார். ஆக்சுவலி வந்து போடுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு போடலாம் இல்லையா, அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் ரைஸும் கூட எடுத்து வச்சுருக்கோம். அக்காங்க சொன்னாங்க ரைஸும் சேர்த்து போட்டு கொஞ்சம் ஆட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உளுந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு ஒரு பாதி வரைக்கும் இல்லைன்னா ஒரு கால்வாசி வரைக்கும் போட்டு முதல்ல நம்ம ஆட்டிக்கலாம். மாவு வந்து நமக்கு ஃபுல்லாக போட போகிறதில்ல, ஃபுல்லாகவே இவ்வளோ தான் போடுது. ஸோ போட்டுட்டு நம்ம வந்து இது வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். முதல்ல நிறையா தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அப்புறமாட்டிக்கு உங்களுக்கு அளவே தெரியாமல் போயிடும். அடுத்து வந்து இப்போ அதை வந்து 3 பக்கமுமே வந்து லாக் பண்ணிக்கோங்க. இது லாக் மெத்தட் ஆக்சுவலி. இது அதை லாக் பண்ணிட்டோன்னா அது மேலெலாம் எதுவுமே வந்து தெறிக்காது. அந்த மாதிரி அங்கே உட்கார கிடமில்லாதனால அப்படி உட்கார்ந்து நான் வந்து அரைச்சிட்ருக்கேன். ஸோ நமக்கு மாவு வந்து அரையுது.
நமக்கு கிரைண்டரில் ஆட்டுறதை விட இது கொஞ்சம் வேகமாக தான் ஆட்டுப்படுது. ஆனால் நம்ம வந்து ஒரு நாலு டைம் கிட்ட நம்ம வந்து போட்டு போட்டு அரைச்சோம், ஏன்னா மொத்தமாக போட முடியாது அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே அரைஞ்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் மடிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி கூட பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது மாவு அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவு வந்து எல்லாமே வந்து அரைஞ்சிருக்கு. நான் வந்து பார்த்துட்ருக்கேன் மாவு அரைஞ்சிட்டா இல்லையா அப்படிங்கிறத, அரையலைங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து இப்போ வந்து அரைக்கிறேன். ஒன்றில் வச்சு அரைச்சாலே வந்து போதும், ரெண்டு மூணுக்கெலாம் வந்து போகணுங்கிற அவசியமே இல்லை, ஒன்றே வந்து போதும். நான் அந்த அக்காவை தான் வீடியோ எடுக்க வச்சிட்ருக்கேன், ஸோ அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மிக்ஸி வந்து சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆஃபர் டைமில் வந்து மிக்ஸி வாங்குங்க. இதோட ரேட் வந்து ஆக்சுவலி 400 ரியால், ஆனால் நமக்கு வந்து அந்த ரம்ஜான் டைமில் வாங்கினதுனால வந்து நமக்கு வந்து அப்படியே பாதிக்கு பாதி தான், 200 ரியாலே நான் வந்து வாங்கிட்டேன். இதை வந்து மாவு வந்து நல்லாவே வந்து அரைஞ்சிருச்சு, நல்லா மாவாயிருச்சு பாருங்கள். மாவு நம்ம போட்ட அளவுலேயே தான் நிற்கிது, அரைஞ்சி மேலேயும் வரல கீழேயும் போகல அந்த மாதிரி. ஸோ நம்ம ஒரு பெரிய டப்பு மாதிரி வச்சுருக்கோம், அதில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். மாவு வந்து வலித்து எடுத்து விட்டுக்கிடுவோம், அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம போடும்போது அது ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது வந்து, நல்லா அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து அரைச்சிட முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தும் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். அடுத்த டேனுக்கு வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் இதை வந்து. ஆக்சுவலி இது வந்து கிச்சன், நமக்கு வந்து தனியாக இருந்துச்சு இல்லையா, இது வந்து அதை மாதிரி இல்லை, நமக்கு இங்கே காமன் கிச்சன் அப்படிங்கிறனால சரி ஆளுங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் குக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரமாகவே ஒரு 9:30 மணி அந்த டைமில் யாருமே வந்து வரல, எல்லாருமே வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கே அரைக்கிறதுனால சவுண்டும் வந்து கேட்காது ரூம்களுக்கு வந்து, அதனால நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து காலையில் வந்து அரைக்கிறதுக்கு வந்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அதே மாதிரி 4 டைமுமே வந்து அரைச்சி அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், அதுதான் விஷயம். நான் வந்து கொஞ்சம் மொத்த மொத்தமாக போட்டு அரைக்காத காரணம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து இப்போ மிக்ஸி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து லாபம் தான். எனிவே வந்து ஏன்னா மிக்ஸிக்கும் நமக்கு வந்து சேதாரம் ஆகாது, நமக்கும் டைம் இருக்குது, ஸோ நம்ம வந்து மெதுவாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா 4 பேருக்கு போகிறனால தான் இவ்வளோ அரிசி இவ்வளோ மாவெல்லாம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இப்போ 2 பேர் இருக்கீங்க இல்லை 1 இருக்கீங்க அப்படின்னாக்கா இவ்வளோ வந்து நீங்கள் வந்து போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அது நீங்கள் உங்கள் வீட்டிலே கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க இவ்வளோக்கு இவ்வளோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ரெண்டாவது டைமும் வந்து அரைச்சி எடுத்துட்டோம். ஆக்சுவலி வந்து அதே மாதிரி 3rd டைம் 4th டைம் அந்த மாதிரி இருக்கிற அரிசியை ஃபுல்லாகவே வந்து போட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா அரைச்சிக்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரமாகவும் வந்து அழப்படும். அதே மாதிரி வந்து மிக்ஸி வந்து ஸ்ட்ரக் ஆகாது அதில் வந்து, ஏன்னா ஒரு டைம் வந்து ஒருத்தங்க தெரியாமல் போட்டுட்டாங்க, அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அரைச்சிட்ருக்கேன். அதில் இப்போ நமக்கு 4 டைம் வந்து போடுற மாதிரி வந்துச்சு இது வந்து, அதனால் 4 டைம் போட்டு, ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும்போது வந்து மிக்ஸிக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது போக பார்த்திங்கன்னா நம்ம மாவும் கொட்டலை சிதறலை சிந்தலை அந்த மாதிரி நீட்டாக இருக்கா அதில் வந்து. இப்போ 3rd டைம் நம்ம வந்து ஊற்றியாச்சு, நம்ம இருக்கிற இடமும் நீட்டாக இருக்குது. ஸோ சுத்தமாக நம்ம வேலை பார்த்தோம்னா அதுவும் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போது மாவு வந்து அரைச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு டைம் தான், அதே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து உள்ளே வந்து சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த அக்காங்க சொன்னாங்க உளுந்து போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அரிசி போட்டு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு மிக்ஸி வந்து, ஏன்னா 3 டைமுக்கு மேலே அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டிருக்கோம் உள்ளே வந்து, அதனால் மெதுவாக அரையுது அது வந்து. மெதுவாக அரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம கொஞ்சம் தேவைப்படும் போது தண்ணி நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். அதை அரைச்சிட்டேன் இப்போ வந்து, இப்போ ஃபுல்லாகவே வந்து இதாகிடுச்சு. இப்போ அரைச்சாச்சு எல்லாத்தையுமே வந்து, ஏன்னா வீடியோவில் வந்து மாவு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது வந்து நல்லா இருக்குது, கடைசி அரைச்ச மாவு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உளுந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசி போட்டு அரைச்சனால ரொம்ப சூப்பர் அது வந்து. இப்போ உளுந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ உளுந்தே நம்ம வந்து போட்டுக்கலாம்.
தொலி நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, தொலி கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் வந்து தொலி போட்டு தான் நம்ம வந்து அரைச்சிட்ருக்கோம். உளுந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து அரைஞ்சிருச்சு, அது வந்து டைமே எடுக்கல, 5 நிமிஷம் கூட எடுக்கல. பொங்கிலாம் வரும்னு பார்த்தா இங்கே பொங்கியெல்லாம் வரமாட்டேங்கி, அது கிரைண்டர்னால் வேணால் பொங்குமா இருக்கும், இதில் பொங்கலாம் மாட்டேன்து. அதனால் வந்து இதெல்லாம் அப்படியே போட்டே நான் வந்து அரைச்சிட்டேன். அது அப்படியே கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படியே வந்து அரைஞ்சிருச்சு அது வந்து. அதுதான் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒன்றிலே வச்சு அரைங்க, உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதில் அந்தளவுக்கு தண்ணி இல்லை, இப்போ உளுந்த வடை செய்கிற அளவுக்கு இது வந்து இருக்குது. ஆனால் அக்காங்க சொன்னாங்க தண்ணி நம்ம வந்து கலக்கும் போது நம்ம வந்து சேர்த்துக்குவோம், அதில் வந்து இப்போ இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, அதனால் வந்து இது நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் போட்டோம், அதில் வந்து உளுந்து சேர்த்துருந்தோம், ஆனால் இந்த டைம் வந்து உளுந்து வந்து சேர்க்கலை. நாங்கள் 3 நாளாகவே வந்து இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாளைக்கு நான் வந்து இட்லி சுடுவேன், அப்போது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இட்லி வந்து எப்படி ஊற்றுறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். இட்லி ஊற்றுறது எல்லாருக்கும் தெரியும், சரி இருந்தாலும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வந்து நானே உட்காந்து என்னை வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அரைச்சாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம அரைச்சி முடிச்சாச்சு மாவு ஃபுல்லாகவே. வந்து இப்போ வந்து அக்காங்க அதை வந்து பினஞ்சி அதை வந்து கலக்கி விட்ருவாங்க. ஸோ நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் வலித்து இதில் ஊற்றிட்டு அவங்க வந்து உப்பு போட்டு அவங்க வந்து கலக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் கொஞ்சம் நேரம் வந்து கலாய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். அக்காங்க ரெண்டு பேரும் பாத்திரம் கழுவி மிக்ஸியும் வந்து கழுவிட்டாங்க. இப்போ நம்ம மாவு வந்து கலக்கி வச்சிடலாம். ஸோ அக்கா தான் வந்து கலக்க போகிறாங்க உப்பு போட்டு அதில் வந்து, ஏன்னா அந்த பிணையிறது அவங்க லாஸ்ட் டைம் நல்லா பிணைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்களே இந்த டைம் வந்து அக்கா பிணைஞ்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து பிணைஞ்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி பாதம் எப்படி பார்த்து பிணையணும் அப்படிங்கிறது. இது 4 பேருக்கு வந்து சாப்பிட்றதுனால இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ யாரும் வந்து கண்ணு போட்டுறாதீங்க என்ன சரி இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா தோசை ஊற்றுறத காட்டில் இட்லின்னா கொஞ்சம் எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க, தோசைனா நின்று நின்று சுடுறதுக்கும் வந்து டைம் ஆகுது நமக்கு வந்து. இப்போ இதுன்னா மொத்த மொத்தமாக நம்ம ஒரு பாக்ஸ்லாம் வச்சுருக்கோம், எடுத்து நமக்கு தேவையான பாக்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம வந்து ஊற்றி செப்பரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ வந்து செப்பரேட் பண்ணலை, சும்மா ஊற்றி புளிக்கிறதுக்காக வந்து இந்த பாக்ஸ்லேயே தான் கொண்டு போய் அப்படியே நான் வந்து வைக்க போகிறேன். இப்போ அக்கா வந்து கிண்டி முடிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே வந்து. இப்போ அந்த சுற்றி சுற்றி இருக்கிற அந்த வெள்ளை மாவுகளையும் வந்து நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கி எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து அங்கே வச்சிடலாம். ஒரு வழியாக மாவாட்டி முடிச்சாச்சு காலையிலே வந்து, ஒரு ஏன்னா ஆஃப்டர்நூன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டா போதும். ஆக்சுவலி வந்து ரமடான் ஹாலிடேஸில் எங்களுக்கு டியூட்டியே இல்லை, 7 டேஸ் ஃபுல்லாகவே நாங்கள் ரூமில் தான் இருக்கிறோம். இப்போ 4 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. அதனால் வந்து எப்படினாலும் நம்ம வேலைக்கே போகலனாலும் பசி ரொம்ப எடுக்குது, அதனால தான் இதை வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நான் வந்து மிக்சியை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அந்த மிக்சியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து எப்படி தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறதான் இதில் வந்து உட்காந்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து எப்போவுமே நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்னோடய வேலை. அது கொஞ்சம் அழுக்காக இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து பிடிக்கவே பிடிக்காது, அதுதான். அதனால் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நானே வந்து என்னை செல்ஃபாக வந்து வீடியோ எடுத்து வச்சுட்ருக்கேன், அதுதான். ஸோ நம்ம வந்து மாவாட்டினதெல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக நம்ம வந்து மாவாட்டிகிட்ருக்கோமா இல்லை ஈஸியாக மாவாட்டுறோமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் மறக்காமல். காலையில் தூங்கி எழுந்துச்சு உட்காந்து மாவாட்டியாச்சு முதல் வேலையாகவே வந்து. இது வந்து அடுத்தாள் துணி, கறித்துணியை வந்து அக்கா வந்து எங்களோடது மறந்துட்டாங்க போல், அதனால் அதில் வச்சுருந்த கறித்துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ தொலைச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ தூக்கிட்டு போக வேண்டியதான், அதுதான் நம்மளோட வேலை.